நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழி செல்லம் என்கிற இளமதி. சோளக்காட்டு பொம்மைகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் உங்களோட சிந்தித்து பயணிக்க வந்திருக்கேன். வாங்க சிந்திக்கலாம், பயணிக்கலாம். சோளக்காட்டு பொம்மைகள், நம்மள பல பேர் இந்த பொம்மையை வந்து கிராமப்புறங்களில் வயல்வெளிகளோட நடுவில் வந்து பார்த்துருப்போம். நகர்ப்புறங்களை சார்ந்த சிலர் கூட வந்து கிராமப்புறங்களுக்கு பயணம் செய்யும்போது பார்த்துருப்பீங்க. சிலர் இன்னும் சிலர் வந்து, இல்லை செல்லம், நான் வந்து ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருக்கேன், ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியாது. நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய சிலருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து வலைதளங்களில் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது. நீங்கள் அது ரிலேட்டடான வீடியோஸ், பிக்சர்ஸ், ஸ்டோரிஸ் இந்த மாதிரிலாம் கேளுங்க, பாருங்கள். சோளக்காட்டு பொம்மைகள் மனிதனுடைய ஒரு அரிய கண்டுபிடிப்பில் அதுவும் ஒன்றுங்க. அந்த சோளக்காட்டு பொம்மைகளை உருவாக்கும் போது மனிதன் வந்து தன்னை மனதில் வச்சுட்டு தான் உருவாக்கியிருக்காங்க. அதை பற்றி பின்னாடி நம்ம பார்ப்போம். அந்த பொம்மைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிதாக எந்த ஒரு வேலையும் இருக்காதுங்க. தன் கைகளை கால்களெல்லாம் அசைச்சோ இல்லை ரொம்ப ஓடி ஆடியோலாம் வேலை கிடையாது. ஆனால் அதனுடைய வேலை என்னன்னா, எவ்வளோ ஒரு கடும் மழை வெயில் குளிர் பனினாலும் அது அந்த இடத்துல இருந்துட்டு அந்த பயிர்களுக்கு வந்து கதிர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வழங்குற ஒரு வேலை தான். அதாவது என்னென்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா பயமுறுத்தணும். பறவைகள் வந்து அந்த உபரி அந்த மணிகளெல்லாம் வந்து இந்த கதிர் அந்த பால் பிடிக்கிற பருவத்திலேருந்து அந்த அறுவடை வரைக்குமே அந்த பயிர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு. அந்த பறவைகள் வந்து அதை கொய்துட்டு போயிடக்கூடாது, அவ்வளோதான். அதனுடைய ஒரு பெரிய ஜாப் அப்படின்னா பயமுறுத்துறது, சிம்பிளாக சொல்லணும்னா பயமுறுத்துவது தான். அதான் சொல்கிறேன் இல்லையா, மனிதன் இறையன் பைய வந்து ரொம்ப அழகாக அவருடைய நூல்களில் சொல்லியிருப்பார். மனிதனின் அரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்று சோளக்காட்டு பொம்மை. மனிதனுக்கு எவ்வளவு பேராசை, அதனை உருவாக்கும் போது தன்னை மனதில் வைத்து கொண்டு உருவாக்கியதனால் என்னவோ அவனுக்கு அவ்வளவு ஒரு சுயநலம். அந்த மணிகள் வந்து தனக்கு மட்டும்தான் சொந்தம், விலங்குகளுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ பறவைகளுக்கோ சொந்தம் அல்ல அந்த உபரி மணிகள் அப்படின்றத எப்படிலாம் மனிதன் யோசிச்சிருக்கான் பாருங்களேன் அப்படின்ருப்பாங்க. ஒரு அழகிய செங்கவிதை ஒன்று உண்டு. சோளக்காட்டு பொம்மைகள் வயல் நடுவே உயிரற்று, ஆனால் எத்தனை உபயோகமாய். உயிரற்ற சோளக்காட்டு பொம்மைகள் ஒருபோதும் போராட்டம் செய்ய போவதில்லை. அவை உயிரற்று இருப்பதனால்தான் எத்தனை எத்தனை பயனாக கொடுக்கிறது. உயிரற்ற சோளக்காட்டு பொம்மை தனது 8 மணி நேர வேலை நேரத்தை குறைக்க சொல்லி ஒருபோதும் கோரிக்கை வைப்பதில்லை, மனு கொடுக்க போவதில்லை, மன்றாட போவதில்லை, நிச்சயமாக கூடி நின்று ஒருபோதும் கோஷம் போடுவதில்லை. உயிரற்று இருப்பதனால்தான் அதற்கு அத்தனை மரியாதை. இந்த மாதிரி ஏமாளி பறவைகள் வந்து இருக்கிற வரைக்கும் மனிதன் வந்து இந்த சோளக்காட்டு பொம்மைகளை தான் சார்ந்திருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்கே என்ன அப்படின்னா, அந்த சோளக்காட்டு பொம்மை வந்து மனிதனுடைய உருவத்திலே இருக்கிறதுனால அந்த பறவைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஓ மனிதன் தான் அங்கே நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு பயந்துடுது இல்லையா. இங்கே சில நேரம் என்ன, அந்த சோளக்காட்டு பொம்மைகளை மனிதன் சார்ந்திருப்பான்ங்கிறது என்னென்னா, அந்த சோளக்காட்டு பொம்மை உருவாக்கும் போது அதுக்குள் வந்து வைக்கோலெல்லாம் திணிச்சு அந்த குச்சி வச்சு கை கால் அந்த பேண்ட்டு ஷர்ட் எல்லாம் போட்டு அந்த பானையில் தான் அந்த முகங்கள்லாம் வரைவாங்க. சிலர் வந்து வைக்கோலை திணிக்கிறது உண்டு, அறுவடையின் போதே அது அந்த பொம்மை யூஸ் இல்லாமே போயிடும். இன்னும் சிலர் வந்து அந்த பழைய துணிகளெல்லாம் வச்சு திணிச்சு தான் அந்த பொம்மையை வந்து உருவாக்குவாங்க. இங்கே மனிதர்களில் 3 விதமாக நம்ம இங்கே கேட்டகரைஸ் பண்ணலாம். ஏமாளி பறவைகள் போல் இருக்கக்கூடிய ஏமாளி மனிதர்கள், சோளக்காட்டு பொம்மைகளை பார்த்து எப்படி ஏமாளி பறவைகள் பயம் கொள்ளுகிறதோ, நாமும் சில சோளக்காட்டு பொம்மை போல் இருக்கும் மனிதர்களை பார்த்து ஏமாறும் மனிதர்கள் ஒரு ரகம். இன்னொன்று சோளக்காட்டு பொம்மை போல் இருக்கும் மனிதர், இன்னொரு மனிதர் சோளக்காட்டு பொம்மையை உருவாக்கும் மனிதர். இங்கே இந்த மனிதர் எப்படி இருப்பார் அப்படின்னா, தனக்கு தான் பெருமை, தனக்கு தான் புகழ், ஆனா நான் சோளக்காட்டு பொம்மை போல் இருக்கும் ஒரு மனிதரை எனக்குள் வைத்துக் கொண்டு தன்னுள் வைத்துக் கொண்டு பிறனை நான் பயன்படுத்துவேன், அதன் மூலம் எனக்கு பெருமை புகழ் நட்பு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. இங்க இதுல என்னன்னா, இந்த சோளக்காட்டு பொம்மை மாதிரி இருக்க ஒரு மனிதர், ஒரு மனிதர்கிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயத்த அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா பயந்துடணும். அதாவது இந்த ஏமாளி பறவைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர் மிரட்டுறாங்க அப்படின்னா டக்குன்னு பயந்துடணும். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, அது தப்பாக இருக்குது, நம்ம கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்தோம்னா உடனே வந்து நம்ம நண்பர்கள் இல்லை துரோகிகள், நம்ம பழி வாங்குறோம், நம்ம எதிரி, அந்த மாதிரி நம்ம எது சொன்னாலும் கேட்கறது கிடையாது, இந்த மாதிரி நம்மளை குற்றம் சொல்லவே ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அது தப்புன்னு நமக்கு தெரிஞ்சால் நம்ம ஒருபோதும் பயம் கொள்ளக்கூடாது, ஏமாந்து போகக்கூடாது. நம்ம இங்கே யோசிக்கணும், நம்மள நம்ம ஏமாளி மனிதராக இருக்கிறோமா, இல்லை சோளக்காட்டு பொம்மை போல் யாராவது நமக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு கட்டளை இடுறாங்க அப்படின்னா அது தப்போ ரைட்டோ எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு சுய சிந்தனை இன்றி யார் சொன்னாலும் சொல் பேச்சு கேட்குற ஒரு மனிதராக இருக்கோமா, இல்லை நான் வந்து அந்த சோளக்காட்டு பொம்மையினுள் அந்த வைக்கோலையும் துணியும் திணிக்கக்கூடிய ஒரு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கேனா. அதாவது எந்த மனிதரை பார்த்தாலும் திட்டுவது, மிரட்டுவது, பயம் கொள்வது, யாருடைய ஒரு
அன்புக்கோ இல்லை எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் தான் மட்டும்தான் அதிகாரம் என்று இருக்கக்கூடிய இடத்துல இருக்கமா? அந்த மூன்று விதமான மனிதர்களில் நம்மள பல பேர் ஏதாவது ஒரு கேட்டகரியில் இருப்போம். கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசலாம். இங்கே எப்படின்னா, அந்த கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சோளக்காட்டு பொம்மைகள் ஒரு கட்டத்தில் வந்து உபயோகம் இல்லாமல் கூட போயிடும். ஏன்னா அறுவடை முடிந்ததுமே அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று துணியால் செய்யப்பட்டதுனா எரிச்சிடுவாங்க, இல்லை அப்படின்னா அடுத்த பயிர் வர வரைக்கும் அது எங்கேயோ ஒரு கிடங்கில் கிடக்கும். அடுத்த பயிர் வந்து கதிர் பிடிக்கிற வேலையில தான் அதை வந்து வயலில் வைப்பாங்க. ஒருவேளை அது வைக்கோல் வைத்து திணிக்கப்பட்டிருந்ததுன்னா அது அறுவடை கதிர் அறுவடை செய்யும் போது அந்த மற்ற வைக்கோலோடையே எடுத்துருவாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஏமாளி பறவைக்கு வந்து தெரிய வரும், அது ஒரு சோளக்கட்டு பொம்மை தான், உயிரற்ற பொம்மை தான். நம்மள பல பேர் ஏமாளி மனிதராக இருந்தாலும் நமக்கும் சிலரை பற்றின விஷயங்கள் என்றாவது ஒரு நாள் தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஒரு அலை இது இருக்கு. ஒரு கலில் கிப்ரான் வந்து ஒரு கவிதை சொல்லியிருப்பாரு, ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு வரி. சோளக்காட்டு பொம்மையிடம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறேயா அப்படின்னு. அதுக்கு அந்த சோளக்காட்டு பொம்மை சொல்கிறது, நான் மனிதர்களை பயன்படுத்துறேன் இல்லையா, நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கேன்னு ரொம்ப குதூகலமாக சொல்லுது. இங்கே இன்னொரு விதமான ஒரு கருத்து வரும், அந்த வைக்கோலை கொண்டு திணித்து சோளக்காட்டு பொம்மைகளை உருவாக்குவதனால் ஒரு விதமான மன மகிழ்ச்சி கொள்ளும், பெருமை கொள்ளும் மனிதர் ஒரு ரகம். யாரையுமே நம்ம பயமுறுத்தி ஒரு பொருளையோ ஒரு பெருமையான விஷயங்களையோ ஒரு புகழையோ ஒரு நட்பையோ ஒரு அன்பையோ நம்ம வாங்கிடவே முடியாது. அப்படி ஒருவர் நமக்கு பயந்து அன்பு நட்பு புகழ் பாராட்டு எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, உண்மையிலுமே அவங்க வந்து மனதார கொடுக்கல, அவங்க மனதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப கனகனன் கனத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு நம்மள யார் ஒரு ஏமாளி பறவையாக இருக்கும், யார் ஒருவர் சோளக்காட்டு பொம்மை போல் சுயமாக சிந்திக்காமல் சொல் பேச்சு கேட்கின்றோம், யார் ஒருவர் கர்வம் கொண்டு தலைக்கணம் கொண்டு இருக்கிறோம், நம்மள ஏதாவது ஒரு கேட்டகரிஸில் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட எண்ணங்களை மாற்றிக்கோங்க, கொஞ்சம் சிந்திங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது, எண்ணம்தான் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வு. கொஞ்சம் சேஞ்சஸ் நமக்குள்ளே இருந்து கொண்டு வரணும், தப்பு கிடையாது. நமக்குள்ளே மாற்றம் கொண்டு வரது தப்பே கிடையாது. எதற்கும் பயப்படாதீங்க. பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு தான் பயப்படணும், நம்மளோட மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படணும், வேறு எதை கொண்டும் பயப்படாதீங்க. கொஞ்சம் சுயமாக சிந்திக்க பழகுங்கள், சொல் பேச்சு கேட்காதீங்க, கர்வம் கொள்ளாதீங்க. கர்வம் கொள்ள வேண்டியது எதற்காகனா, நம் உயிர் நமது நம் ஒழுக்கம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கர்வம் கொள்ளலாம், மற்ற எந்த விஷயத்துக்கும் கர்வம் கொள்ளாதீங்க. யார் ஒருவரையும் எடுத்தறிந்து பேசாதீர்கள். லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஸ்மைல் பண்ணுங்கள், தேங்க் பண்ணுங்கள், சாரி கேளுங்க. கண்டிப்பாக அது இல்லை, நான் நேற்று வரைக்கும் பண்ணலை, இன்றைக்கி பண்ணால் என்னை யாராவது ஏதாவது, மாற்றம் ஒன்றே மாறாது, சேஞ்சஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ நன்றி, வணக்கம்.